ஹிட்மேனின் மாஸ்டர் மைண்டால் நடந்து முடிந்த மிகப்பெரிய ட்ரேட் இன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரி. ஸோ ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸில் அஃபீஷியலாக ஜாயின் ஆகிட்டார். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இப்போ தான் குஜராத் டைட்டன்ஸ் வந்துட்டு ரிட்டைன்டு பிளேயர்ஸ் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்டில் வந்து நான் பார்த்துட்டு வந்தேன், ஹர்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸ் ரிலீஸ் பண்ணவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு பிளேயரை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் ஆக்ஷனில் மட்டும்தான் இருக்க முடியும், ஸோ ட்ரேட் நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த ட்ரேட் எப்படி நடந்தது அப்படின்னா, ஹர்திக் பாண்டியாவை குஜராத் டைட்டன்ஸ் ரீட்டைன் பண்ணி பிசிசிஐ ட்ரேட் விண்டோவை December 12 வரைக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ ரீட்டைன் பண்ண எந்த பிளேயரை வேணாலும் நம்ம ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ அஃபீஷியலாக பாசிபிள். ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பிளேயர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய ஃபைனல் பர்ஸ் வந்துட்டு வெறும் 15.25 crores தான். பட் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் பண்ணணும்னா 15 crores வந்து மும்பை இந்தியன்ஸோட போர்ஸில் இருந்தாகணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ எப்படி இந்த ஒரு ட்ரேட் நடக்கும், ஸோ அதெல்லாம் நடக்காதுன்னு நம்ம வந்துட்டு படுத்து தூங்கியிருப்போம். பட் ரோஹித் சர்மா ரொம்பவே செமையாக ஒரு கேம் பிளே பண்ணி இந்த ஒரு ட்ரேட் நடக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் மைண்டாக இருந்திருக்கிறாரு. ஸோ கேம்ரூன் க்ரீனை வந்துட்டு டோட்டலாக நம்மளுடைய ஆர்சிபிக்கு ட்ரேடு கொடுத்துட்டாரு. ஸோ ஆர்சிபிக்கு ட்ரேடு கொடுத்ததோடு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 17 crores அப்படிங்கிற அமௌண்ட் வந்துட்டு ஆர்சிபி கிட்ட இருந்து மும்பை கிட்ட வந்துருச்சு. ஸோ அந்த 17 crores அப்படியே வாங்கி பர்ஸில் போட்டு அந்த 17 croresல் இருந்து 15 croresஸை குஜராத் டைட்டன்ஸ்ட்டை கொடுத்து குஜராத் டைட்டன்ஸ்ட்டை இருந்து ஹர்திக் பாண்டியாவை மும்பை வாங்கிட்டாங்க. இப்போ இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட பர்ஸில் ஆர்சிபிக்கு கேமரூனின் ட்ரேடு கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவை வாங்கினதுனால 17 crore நம்மளோட பர்ஸில் இருக்குது. அஃபீஷியலாக நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா இப்போ மும்பை இந்தியன்ஸில் ஜாயினும் பண்ணிட்டாரு, ப்ளஸ் நம்மளுடைய பர்ஸ் அமௌண்ட்டையும் நம்ம காப்பாற்றிக்கிட்டோம். ஸோ கேமரூனின் ட்ரேடு கொடுத்த அந்த ஒரு மூவ், ஸோ டோட்டலாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு மூவ். ஸோ கேமரூனை பொறுத்த வரைக்கும் அந்த பர்ஸுக்கு ஒரு ஒர்த் இல்லை. ஸோ அவரை வந்துட்டு கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணக்கூடாது, ரிலீஸ் பண்ணணும்னு நானே வீடியோ போட்டிருந்தேன். பட் ஆனால் அப்போலாம் நிறைய பேர் ஹெட் தான் காமிச்சிங்க. பட் இந்த ஒரு மாஸ்டர் மைண்டாக நானே டோட்டலாக யோசிச்சு பார்க்கல. ஸோ ட்ரேட்லாம் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு தான் வந்து நான் நினச்சேன். பட் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீம் கிட்ட ஹை பர்ஸ் இருக்குது, யாரை எப்படி அப்ரோச் பண்ணால் இந்த ஒரு ட்ரேட் நடக்கும், எப்படி ஹர்திக் பாண்டியா உள்ளே கொண்டு வரலான்னு ரொம்ப தெளிவாக யோசிச்சு எம்ஐ மேனேஜ்மெண்ட் ஹர்திக் பாண்டியா காயினை ஊற்றிட்டாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபி சைடில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டர் தேவை அப்படிங்கிறது இருந்தது. அதை நீட்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆர்சிபிகிட்ட காயினை ஊற்றிட்டாங்க. ஸோ ஆர்சிபிகிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ்டு பிளேஸ் லிஸ்ட்டு வரும்போது அதிக பர்ஸ் இருந்தது. ஸோ டோட்டலாக வந்துட்டு 40 crore அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் 17 crore போய் 23 crore ஆர்சிபியோட பர்ஸாக இருக்குது. பட் நம்ம எம்ஐக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்ஸும் வந்துட்டு 17 crore இருக்குது. அதே மாதிரி ஃப்யூச்சர் கேப்டனான ஹர்திக் பாண்டியாவும் நம்ம சைடு வாங்கிட்டோம். ஸோ டோட்டலாக இந்த ஒரு விஷயம் பரவலாக வந்து வந்துட்டு இருந்தது. எல்லா அஃபீஷியல் சோர்ஸ்லேயும் ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கிரேஸ் லெவலோடு அவர் போவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இது ஆர்சிபிக்கும் அட்வான்டேஜ், எம்ஐக்கும் அட்வான்டேஜ் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரேடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கேமரூன் க்ரீன் வெர்சஸ் எம்ஐ, ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஹர்திக் பாண்டியா வெர்சஸ் ஜிடி, அதை விட மாசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ ஐபிஎலோட கிளாஷ், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கிரேஸ் ஆஃப் ஐபிஎல் 2024 டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அடுத்த அப்கமிங் வர ட்ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் December 12 வரைக்கும் ட்ரேட் விண்டோ ஓப்பனில் இருக்க போது.